வணக்கம். டான் தமிழொலியின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். முதலில் தலைப்புச் செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கட்ட நிதியுதவி கிடைக்கப்பெறும் என நிதி ராஜாங்க அமைச்சர் சிகாந்த் சேமசிங்க நம்பிக்கை. கொள்ளையடிக்கப்பட்ட நாட்டின் சொத்துக்கள் மீளப் பெறப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன கருத்து. முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கர்ணாகுடவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை விசாரிப்பதற்கு ஐவரடங்கிய குழு நியமனம். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை மற்றும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு இதய அதிர்வு கண்காணிப்பு இயந்திரங்கள் கையளிப்பு. கிழக்கு மாகாணம் ஊடாக கதிர்காமத்திற்கு செல்லும் காட்டுவழிப்பாதை 30 திறப்பு. மத்திய பிலிப்பைன்ஸில் மீன்பிடி படகு கடலில் தீப்பிடித்து எரிந்ததில் 6 பேர் உயிரிழப்பு. தொடர்வது முதன்மை செய்தி. சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கட்ட நிதி உதவி கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கை உள்ளதாக நிதி ராஜாங்க அமைச்சர் சிகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கட்ட நிதி உதவி கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கை அரசாங்கத்திற்கு உள்ளது என நிதி ராஜாங்க அமைச்சர் சிகாந்த் சேமசிங்க தெரிவித்துள்ளார். பொதுக்கடன் முகாமைத்துவ சட்டமூலத்தின் 2 மதிப்பீட்டை நாடாளுமன்றில் இன்று சமர்ப்பித்து உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பொருளாதாரத்தை சீரமைப்பதற்கான அரசாங்கத்தின் செயற்பாடுகள் சர்வதேச நாணய நிதியத்தின் பாராட்டுக்களை பெற்றுள்ளன. இலங்கையின் பொருளாதாரம் ஸ்திரமான நிலைமையை அடைந்து வருவதாக அந்த நிதியம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நிதி உதவி கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கை அரசாங்கத்திற்கு உள்ளது. இலங்கைக்கு கடன் வழங்குவோருடன் கொள்கை அளவில் நாம் ஓர் இணக்கத்திற்கு வந்துள்ளோம். அரசாங்கத்தின் திட்டமிடல்கள் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியோ தேசிய மக்கள் சக்தியோ ஆக்கப்பூர்வமான எந்த விடயத்தையும் இதுவரை முன்வைக்கவில்லை. தேர்தல் நெருங்கியவுடன் தங்களால் இயலாத பல விடயங்களை மேடைகளில் கூறுவதற்கு தயாராக இருப்பதாகவே தென்படுகின்றது. அதனை விடுத்து காத்திரமான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாடுகின்ற வகையில் நாம் இணைந்து பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. பொருளாதாரத்தை சீரமைப்பதற்கான அரசாங்கத்தின் செயற்பாடுகள் சர்வதேச நாணய நிதியத்தின் பாராட்டுகளை பெற்றுள்ளன. இலங்கையின் பொருளாதாரம் ஸ்திரமான நிலைமையை அடைந்து வருவதாக அந்த நிதியம் தெரிவித்துள்ளது. அதன் அடிப்படையில் அடுத்த கட்ட நிதியுதவி கிடைக்கப்பெறும் என்ற நம்பிக்கை அரசாங்கத்துக்கு உள்ளது. இலங்கைக்கு கடன் வழங்குவோருடன் கொள்கையளவில் நாம் ஓர் இணக்கத்துக்கு வந்துள்ளோம். அரசாங்கத்தின் திட்டமிடல்கள் குறித்து பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. ஆனால் ஐக்கிய மக்கள் சக்தியோ தேசிய மக்கள் சக்தியோ ஆக்கப்பூர்வமான எந்த விடயத்தையும் இதுவரை முன்வைக்கவில்லை. தேர்தல் நெருங்கியவுடன் தங்களால் இயலாத பல விடயங்களை மேடைகளில் கூறுவதற்கு தயாராக இருப்பதாகவே தென்படுகின்றது. அதனை விடுத்து காத்திரமான முன்மொழிவுகளை சமர்ப்பிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன். நாடுகின்ற வகையில் நாம் இணைந்து பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கின்றது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் தேசிய மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வெல்ல முடிந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் வி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைமையகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் தேசிய மற்றும் சர்வதேச முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை வெல்ல முடிந்துள்ளது. முதலீட்டாளர்கள் நம்பிக்கை இழக்கும் நிலைக்கு எம்முடைய நாடு வீழ்ச்சி கண்டிருந்தது. இந்த விடயத்திற்கு ஆளும் எதிர்கட்சிகள் பொறுப்பு கூற வேண்டும். நாட்டில் இடம்பெறும் விடயங்களின் காரணமாக முதலீட்டாளர்கள் தமது முதலீடுகளை மேற்கொள்வதற்கு அஞ்சினர். சர்வதேச முதலீட்டாளர்கள் தமது முதலீட்டை நாட்டில் மேற்கொண்டு திட்டங்களை ஆரம்பிக்கும் போது அவற்றை மீள பெற்றுக் கொள்ளும் விடயங்கள் இடம்பெறும் நிலை காணப்பட்டது. அதன் காரணமாக முதலீட்டாளர்களுக்கு எமது நாட்டின் மீதான நம்பிக்கை பாரிய அளவில் வீழ்ச்சியடைய ஆரம்பித்தது. அதன் காரணமாக எம்மை பார்க்கிலும் வீழ்ச்சி கண்டிருந்த நாடுகள் முதலீட்டாளர்களின் வருகையால் வளர்ச்சியடைந்துள்ளன. கொள்ளையடிக்கப்பட்ட நாட்டின் சொத்துக்கள் மீள பெறப்படும் என நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார். நாட்டில் உள்ள நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளாமையே பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரான் விக்ரமரத்ன தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்றத்தில் பொது கடன் முகாமைத்துவ சட்டமூலத்தின் இரண்டாம் மதிப்பீடு மீதான விவாதத்தில் இன்று கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மக்கள் பிரதிநிதிகள் எதற்காக தாங்கள் எடுக்கும் எல்லா தீர்மானங்களும் சரியானவை என எண்ணக்கூடாது. அமைச்சரவையில் தீர்மானித்துவிட்டால் அது 100க்கு 100 விதம் நாட்டுக்கு பொருத்தமாக இருக்கும் என்ற எண்ணம் ஒரு சிலரிடம் இருந்தது. நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளாமல் இவ்வாறு தான் தோன்றித்தனமான தீர்மானங்கள் மேற்கொள்ளப்பட்டமையே பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமாகும். நாட்டில் அரச சொத்துக்களை கொள்ளையடித்தவர்கள் ஏராளமானோர் இருக்கின்றார்கள். ஆனால் நீதிமன்றத்தில் வெறும் 7 வழக்குகள் மாத்திரமே தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. கொள்ளையடிக்கப்பட்ட அரச சொத்துக்களை மீள பெறல் என்ற சாசனம் ஐக்கிய நாடுகள் சபையோடான ஒப்பந்தத்தில் உண்டு. எமது ஆட்சியில் அதனை நாம் நடைமுறைப்படுத்துவோம். நாட்டில் பொருத்தமற்ற வகையில் மதுபான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாபட்டிய தெரிவித்துள்ளார். வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவால் இன்று எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் வழங்குவது தொடர்பில் உரிய நியமனங்கள் பின்பற்றப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பிரதேசத்திலும் மக்கள் தொகைக்கு ஏற்பவே புதிய அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் புதிதாக 404 மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. ஏதேனும் ஒரு பிரதேசத்தில் எதிர்ப்புகள் காணப்படும் இடத்து அவை தொடர்பில் நாம் ஆராய்ந்து தீர்மானம் மேற்கொள்கின்றோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் பொருத்தமற்ற விதத்தில் அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படவில்லை. தமிழ் மக்களுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கி அவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்படாதவரை நாட்டில் அபிவிருத்தி என்பது கனவாகவே இருக்கும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். 5 வருடங்கள் தாண்டி அரசியல் கைதிகளுடைய விடுதலை பாருங்கள். இன்று அரசியல் கைதிகளாக ஒரு சிலர் மட்டும் சிறையிலே எத்தனையோ வருடங்களாக தசாப்தங்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு பொது மன்னிப்பை வழங்குங்கள் என்று சொன்னால் பொது மன்னிப்பை வழங்குவதையும் தாண்டி புதிதாக வழக்குகள் அவங்களுக்கு எதிராக தாக்கல் செய்கிற ஒரு சூழலை காணக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நாட்டுக்கு நடந்திருக்கும் விடயம் என்னவென்று சொன்னால் இந்த நாட்டுக்கு 1948 இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தண்டிலிருந்து இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு இந்த நாட்டிலே நடந்த ஒவ்வொரு அநீதிகளும் தான் இந்த நாட்டுக்கான இந்த சாபம். இந்த நாட்டுக்கு இருக்கும் சாபம் அதுவே தான். இந்த சாபமானதை இந்த நாட்டிலே நடந்த தமிழ் பேசும் மக்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு பிராயச்சித்தம் செய்யும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுக்கு சம அந்தஸ்துக்கு வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களுடைய பிரச்சனைக்கு முழுமையான தீர்வுகளை வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டிலே தமிழ் மக்களும் ஒரு இனம் நாங்களும் ஒரு தேசிய இனமாக எங்களுக்கு அங்கீகாரம் வழங்கும் வரைக்கும் இந்த நாட்டை கட்டியெழுப்புவதுன்றது ஒரு கனவாக மட்டுமே இந்த நாட்டிலே மக்களுக்கும் இந்த நாட்டிலே பெரும்பான்மை சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல்வாதிகளுக்கும் ஒரு கனவாக மட்டுமே இருக்கும். முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுடவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை விசாரிப்பதற்காக 5 அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது. தமிழ் இளைஞர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரம் தொடர்பில் முன்னாள் கடற்படை தளபதி வசந்த கருணாகுடவினால் சமர்ப்பிக்கப்பட்ட மேன்முறையீட்டு மனுவை விசாரிப்பதற்காக 5 அடங்கிய குழு நியமிக்கப்பட்டுள்ளது. 2008 கொழும்பு மற்றும் புறநகர் பகுதிகளில் 11 தமிழ் இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் தமக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ரத்து செய்யுமாறு கோரி இந்த மேன்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி நிஷங்க பந்துல கருணாரத்ன மற்றும் சசி மகேந்திரன் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அளிக்கப்பட்டது. இது தொடர்பான மனுவை விசாரிப்பதற்காக 5 அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற குழு ஒன்றை நியமிக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டதுடன் மனு எதிர்வரும் 25 தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு இதய அதிர்வு கண்காணிப்பு இயந்திரம் கையளிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பயன்பாட்டிற்காக இதய அதிர்வு கண்காணிப்பு இயந்திரம் ஒன்று இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகரால் இன்று கையளிக்கப்பட்டது. இந்நிகழ்வு தாதிய பயிற்சி மண்டபத்தில் இடம்பெற்றது. கனடா செந்தில் குமரன் நிவாரண நிறுவன அனுசரணையில் வைத்தியசாலை பணிப்பாளரிடம் இதய அதிர்வு கண்காணிப்பு இயந்திரம் கையளிக்கப்பட்டது. பிரதம விருந்தினராக இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வாஸ் பங்கேற்று உதவிப் பொருட்களை கையளித்தார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் பயன்பாட்டிற்கான 2 இரத்த சுத்திகரிப்பு இயந்திரங்கள் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டன. இதன்போது கனடா செந்தில்குமரன் நிவாரண நிறுவனத்தின் அனுசரணையில் 64 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 இரத்த சுத்திகரிப்பு இயந்திரங்கள் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை நிர்வாகத்திடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது.
இந்நிகழ்வானது சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு கட்டடத் தொகுதியில் இடம்பெற்றது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் முன்னாள் வைத்திய அத்தியட்சகர் எஸ் குமரவேல் மற்றும் புதிய வைத்திய அத்தியட்சகர் வைத்தியர் த காண்டிமன் ஆகியோர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம விருந்தினராக இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வாஸ் கலந்து கொண்டு வைத்திய உதவிப் பொருட்களை கையளித்தார். இந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் பத்திரன, யாழ் மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆ கேதீஸ்வரன், செந்தில்குமரன் நிவாரண நிறுவன ஸ்தாபகர் டி செந்தில்குமரன், யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடம் மற்றும் போதனா மருத்துவமனையின் ஆலோசகர் வைத்தியர் ஆ தங்கராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர். இரத்த சுத்திகரிப்பு இயந்திரங்களின் உதவியுடன் நாளாந்தம் 4 நோயாளர்களுக்கு இரத்த சுத்திகரிப்பு சேவையை வழங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு மாகாணம் ஊடாக கதிர்காமத்திற்கு செல்லும் பாத யாத்ரீகர்களின் நன்மை கருதி காட்டுவழி பாதை ஜூன் 30 திறக்கப்பட உள்ளது. கதிர்காமம் முருகன் ஆலய கொடியேற்றத்திற்கு காட்டுவழி பாதை ஊடாக பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்த அடியார்களுக்கான பாதை திறப்பு சம்பந்தமான கலந்துரையாடல் இன்று அம்பாறை உகந்தைமலை முருகன் ஆலயத்தில் லகுகல பிரதேச செயலாளர் தலைமையில் இடம்பெற்றது. அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் லகுகல திருக்கோவில் அக்கரைப்பற்று காரைதீவு கல்முனை ஆகிய பிரதேசங்களின் பிரதேச செயலாளர்கள் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிகள் சுகாதார வைத்திய அதிகாரிகள் பொது சுகாதார பரிசோதகர்கள் வனவிலங்கு ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகள் கிராம சபை உத்தியோகத்தர்கள் இந்து பௌத்த மதகுருமார்கள் தொண்டர் அமைப்புகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எதிர்வரும் ஜூன் 30 காட்டுப்பாதை திறக்கப்பட்டு ஜூலை 11 பாதை மூடப்படும் என உத்தியோகபூர்வமாக தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த தீர்மானமானது அம்பாறை மாவட்ட அரசாங்க அதிபர் மற்றும் மொனராகலை அரசாங்க அதிபர்களால் எடுக்கப்பட்டுள்ளது. இம்முறையும் காட்டுவழி பாதை ஊடாக பாத யாத்திரை மேற்கொள்ளும் பக்த அடியார்களுக்கு தொண்டர் அமைப்புகளினால் குடிநீர் சுகாதார சேவைகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. கதிர்காமம் முருகன் ஆலய கொடியேற்றம் எதிர்வரும் ஜூலை 5 ஆரம்பமாகி ஜூலை 21 தீர்த்தோற்சவம் இடம்பெற உள்ளது. தற்போது கிழக்கிலிருந்து பெருமளவான பக்தர்கள் பாத யாத்திரையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவின் சில பகுதிகளில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 52 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவின் சில பகுதிகளில் கடந்த 4 முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட்ட 52 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவின் கோபாலபுரம் புல்மோட்டை அளம்பில் பகுதிகளில் குறித்த கைது நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் சட்டவிரோத மீன்பிடிக்கு பயன்படுத்தப்பட்ட உபகரணங்கள் மற்றும் 10 படகுகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை குறிப்பிட்டுள்ளது. நிலாவளி மூதூர் மற்றும் புத்தளம் பகுதிகளைச் சேர்ந்த 19 முதல் 56 வயதிற்கிடைப்பட்டவர்களே கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் பறிமுதல் செய்யப்பட்ட படகு மற்றும் மீன்பிடி உபகரணங்களுடன் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீரியல் வள திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படையினர் தெரிவித்துள்ளனர். மட்டக்களப்பு மண்முனை தென் எருவில்பற்று பிரதேச செயலகத்தால் பிளாஸ்டிக் கழிவு முகாமைத்துவம் தொடர்பான விழிப்புணர்வு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. தேசிய சுற்றாடல் தினத்தை முன்னிட்டு பிளாஸ்டிக் கழிவு முகாமைத்துவம் தொடர்பில் மட்டக்களப்பு மண்முனை தென் எருவில்பற்று பிரதேச செயலகத்தால் விழிப்புணர்வு நடைபவனி இன்று முன்னெடுக்கப்பட்டது. பிரதேச செயலாளர் திருமதி சிவப்பிரியா வெல்வரத்னம் வழிகாட்டுதலில் விழிப்புணர்வு செயற்பாடு முன்னெடுக்கப்பட்டது. களுவாஞ்சிக்குடி பேருந்து நிலையம் ஊடாக பொதுச்சந்தை பகுதிக்கு சென்றடைந்த விழிப்புணர்வு நடைபவனியின் போது துண்டு பிரசுரங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டன. உதவி பிரதேச செயலாளர் சத்யகௌரி தரணிதரன் மற்றும் பிரதேச செயலக பதவிநிலை உத்தியோகத்தர்கள் அலுவலக உத்தியோகத்தர்கள் என பலர் இதில் கலந்து கொண்டனர். கேகாலை கடுகண்ணவில் கொழும்பு கண்டிவீதி நாளை மூடப்படும் என கேகாலை மாவட்ட அரசாங்க அதிபர் சந்தன ஜாய்சிங் அறிவித்துள்ளார். கேகாலை கடுகண்ணவில் கொழும்பு கண்டிவீதி நாளை காலை 10 முதல் மாலை 7 வரை மூடப்படும் என கேகாலை மாவட்ட அரசாங்க அதிபர் சந்தன ஜாய்சிங் அறிவித்துள்ளார். வீதியில் உள்ள பாதுகாப்பற்ற மரங்கள் மற்றும் கருங்கற்களை அகற்றும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வீதியை மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனால் இவ்வீதியில் பயணிக்கும் அனைத்து சாரதிகளும் மாற்று வீதிகளை பயன்படுத்த வேண்டும் என கேகாலை மாவட்ட அரசாங்க அதிபர் சந்தன ஜாய்சிங் குறிப்பிட்டுள்ளார். புத்தளத்தில் 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன.
புத்தளம் களப்பு கரையோரப் பகுதியில் 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான பீடி இலைகள் இன்று போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. பீடி இலை மூடைகள் இருப்பதை அவதானித்த மீனவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கிய நிலையில் 19 பைகளில் 513 கிலோ பீடி இலைகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பீடி இலைகள் சுமார் 25 லட்சம் ரூபாவிற்கும் அதிக பெறுமதி என மதிப்பிடப்பட்டுள்ளது. மக்கள் விடுதலை முன்னணியினர் விவாதத்திற்கு வரப்போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துநில் தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணியினர் பொருளாதார குழு விவாதத்திற்கு வரப்போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் துஷார இந்துநில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு காலப்பகுதியிலும் நாட்டில் சிக்கல் நிலைகள் தோற்றம் பெற்ற வண்ணம் உள்ளன. ராஜபக்சர்களால் நாட்டில் பாரிய பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. விரைவில் தீர்வு காண வேண்டிய விடயமாகுள்ளது. இத்தகைய பின்னணியில் பொருளாதார குழு விவாதத்திற்காக மக்கள் விடுதலை முன்னணியினருக்கு நாம் அழைப்பு விடுத்திருந்தோம். ஆனால் அவர்கள் நிச்சயம் பொருளாதார குழு விவாதத்திற்கு வருகை தரப்போவதில்லை. பொருளாதார குழு விவாதம் இடம்பெற்றால் நாம் நிச்சயம் செல்வோம். சுயாதீனமான நெறியாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி அலைவரிசைகளிலேயே நாம் விவாதத்திற்கு செல்வோம். அதற்கு மாறாக ராஜபக்சர்கள் மற்றும் ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி உள்ளிட்டவர்களுக்கு ஆதரவானோரின் தொலைக்காட்சி நிறுவனங்கள் மற்றும் நெறியாளர்களுடனான விவாதத்தில் நாம் பங்கேற்க தயாராகவில்லை. இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே அன்றகுமார திசாநாயக்க செயற்படுவதாக நளின் பண்டார தெரிவித்துள்ளார். எம்மோடு விவாதத்துக்கு வருமாறு தேசிய மக்கள் சக்திக்கு நாமே அழைப்பு விடுத்தோம். எனினும் அதற்கு ஏற்புடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் அரச தொலைக்காட்சியில் அனுரகுமார திசாநாயக்க தனியாக நேர்காணலை வழங்கியுள்ளார். அவருக்கு வெட்கமில்லையா என நாம் கேட்க விரும்புகின்றேன். ரணில் விக்ரமசிங்கவின் நிகழ்ச்சி நிரலுக்கு ஏற்பவே அனுரகுமார திசாநாயக்க செயற்பட்டு வருகின்றார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றில் விவாதத்தில் பங்கேற்காமல் திட்டமிட்ட வகையில் ஒரு நேர்காணல் நடத்தப்பட்டிருக்கின்றது. நாம் இப்போதும் விவாதத்துக்கு அஞ்சவில்லை. எமது தலைவரும் அஞ்ச மாட்டார். நாட்டின் கடற்பரப்புகள் கொந்தளிப்பாக காணப்படும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் முல்லைத்தீவில் இருந்து காங்கேசந்துறை மன்னார் ஊடாக புத்தளம் மற்றும் ஹம்பாந்தோட்டை மற்றும் பொத்துவில் வரையான கடற்பரப்புகள் இன்று இடைக்கிடையே கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. எனவே கடற்படையினரும் மீனவர்களும் இது தொடர்பில் அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். அத்துடன் குறித்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசுவதுடன் கடல் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாரா நிறுவனம் அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் தொடர்பில் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கலந்துரையாடியுள்ளார். 2024 நாரா நிறுவன அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி பயன்படுத்தப்பட்ட விதம் தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று கடத்தொழில் அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ள நந்திக்கடல் சாலை, நாயாறு, மட்டக்களப்பு, வாவி, நாச்சிக்குடா களப்புகளின் அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்படாமல் இருப்பது தொடர்பாகவும் அவற்றின் முன்னேற்றம் எந்த நிலையில் உள்ளது என்பது தொடர்பிலும் கடத்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதன்போது நாரா நிறுவன அதிகாரிகள் களப்பு அகழ்தல் பயிற்சி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்கு நிதி செலவழிக்கப்பட்ட விதம் குறித்து விளக்கம் அளித்தனர். இருப்பினும் சில முரண்பாடுகள் இருப்பதாகவும் களப்பு அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதி முழுமையாக பயன்படுத்தப்படவில்லை எனவும் முறைப்பாடுகள் இருப்பதாகவும் அமைச்சர் தரப்பில் சுட்டிக்காட்டப்பட்டதுடன் அதற்குரிய விளக்கங்கள் அளிக்கப்பட வேண்டும் என தெரிவித்த அமைச்சர் பிரிதொரு தினத்தில் இந்த விடயம் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்படும் என குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் கடத்தொழில் அமைச்சின் செயலாளர் நயனா குமாரி சோமரத்ன, ராஜாங்க அமைச்சு செயலாளர் திருமதி கோகுலா, கடத்தொழில் துணைக்குழு பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்து, நாரா நிறுவன பணிப்பாளர் நாயகம் அருளானந்தன் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். யாழ்ப்பாணம் பலாலியில் இராணுவத்தினரால் அமைக்கப்பட்ட மத்திய நிலையம் ஒன்று அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. யாழ்ப்பாணம் பலாலியில் இராணுவத்தினரால் அமைக்கப்பட்ட பொழுதுபோக்கு அம்சங்களுடனான மத்திய நிலையம் இன்று காலை அங்குரார்ப்பணம் செய்யப்பட்டது. விளையாட்டு பொழுதுபோக்கு உள்ளிட்ட அம்சங்களுடன் இந்த ஜிமிக் மத்திய நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் இராணுவத்தினர் மத தலைவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஸ்மிக் எனப்படுவது சிவில் ராணுவ ஒத்துழைப்பாகும். சாதாரண பொதுமக்களும் இராணுவத்தினரும் இணைந்து பல்வேறு செயற்திட்டங்களை முன்னெடுப்பது இதன் முக்கிய அம்சமாகும். நமது முதலாவது மத்திய நிலையம் கோப்பாயில் அமைக்கப்பட்டதுடன் இரண்டாவது பலாலியில் செயற்திட்டத்தை முன்னெடுத்து வருகின்றோம்.
இராணுவத்திடமுள்ள வளங்களையும் இயலுமையையும் அனைத்து மக்களுடனும் பகிர்ந்து கொள்வதே இதன் நோக்கமாகும். அதன் பிரகாரம் ராணுவ தளபதியின் ஆலோசனைக்கு அமைய விளையாட்டு, பொழுதுபோக்கு உள்ளிட்ட அம்சங்களுடன் பலாலியில் மத்திய நிலையம் ஒன்றை அமைத்துள்ளோம். இப்பகுதியில் உள்ள மாணவர்கள் தமது திறன் விருத்திக்கு குறிப்பாக மொழி, கற்கை மற்றும் கணினி பயிற்சிகளையும் மேற்கொள்ள முடியும். மட்டக்களப்பு வாழைச்சேனை இந்து கல்லூரியிலிருந்து 47 மாணவர்கள் பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். 2023 ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கு தோற்றி மட்டக்களப்பு வாழைச்சேனை இந்து கல்லூரியிலிருந்து 47 மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்வதற்கு தகுதி பெற்றுள்ளனர். இவர்களை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு இன்று அதிபர் ஏ ஜெயக்குமணன் தலைமையில் இடம்பெற்றது. பேண்ட் வாத்தியத்துடன் மாணவர்கள் அழைத்து வரப்பட்டு கௌரவிப்பு நிகழ்வு இடம்பெற்றது. நிகழ்வில் கலந்து கொண்ட கல்லூரி அதிபர் உட்பட கல்குடா வலய கல்வித் திணைக்கள அதிகாரிகளால் மாணவர்கள் பாராட்டப்பட்டனர். மாணவர்களுக்கு கற்பித்த ஆசிரியர்களும் மதிப்பளிக்கப்பட்டனர். 47 மாணவர்களில் மருத்துவ பீடத்திற்கு ஒருவரும் 3 பேர் பொறியியல் பீடத்திற்கும் தெரிவாக தகுதி பெற்றுள்ளனர். மட்டக்களப்பு மத்திய கல்வி வலயத்திற்குட்பட்ட காத்தான்குடி மீரா பாலிகா தேசிய பாடசாலையிலிருந்து பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்ட 102 மாணவிகளை கௌரவிக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது. மீரா பாலிகா தேசிய பாடசாலை அதிபர் ஜுவல் மன்சூர் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதியாக கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் கலாநிதி எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா பங்கேற்றார். பல்கலைக்கழகத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள மாணவிகள் மாலை அணிவிக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மட்டக்களப்பு மத்திய வலயக்கல்வி பணிப்பாளர் எம் எம் அப்துல் யவாத் உள்ளிட்ட கல்வியியலாளர்கள், முக்கியஸ்தர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். அம்பாறை கோலாவில் பெருநாவலர் வித்தியாலயத்தில் புத்தாக்க கண்காட்சி சிறப்பாக இடம்பெற்றது. அம்பாறை கோலாவில் பெருநாவலர் வித்தியாலயத்தில் புத்தாக்க கண்காட்சியும் பேண்ட் வாத்தியங்களை கையளிக்கும் நிகழ்வும் சிறப்பாக இடம்பெற்றது. பாடசாலை அதிபர் மணிவண்ணன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் பிரதம அதிதிகளாக ஆலையடிவேம்பு பிரதேச செயலாளர் ஆர் திரவியராஜ் மற்றும் திருக்கோவில் வலயக்கல்வி பணிப்பாளர் ஆர் உதயகுமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். விசேட அதிதியாக ஆலையடிவேம்பு கோட்டக்கல்வி பணிப்பாளர் க கமல மோகனதாசன் பங்கேற்றார். கோலாவில் 3 சேர்ந்த வெற்றிவேல் சிவபாதன் என்பவரால் பாடசாலைக்கு பேண்ட் வாத்திய கருவிகள் அன்பளிப்பு செய்யப்பட்டன. மதியழகன் மொபிஸ்டன் எனும் மாணவனால் உருவாக்கப்பட்டு புத்தாக்க கண்காட்சியில் வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிளை அதிதிகள் பார்வையிட்டதுடன் அம்மாணவனால் வரையப்பட்ட ஓவியங்களையும் அதிதிகள் பார்வையிட்டனர். நாவலப்பட்டி கல்பாய பிரதேசத்தில் தேயிலை தொழிற்சாலை ஒன்றில் இன்று பாரிய தீப்பரவல் ஏற்பட்டது. நாவலப்பட்டி குருந்துவத்த போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்பாய பிரதேசத்தில் தேயிலை தொழிற்சாலை ஒன்றில் இன்று பாரிய தீப்பரவல் ஏற்பட்டது. உற்பத்தி பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருந்த வேளை இன்று அதிகாலை 3:45 மணியளவில் திடீரென தீப்பரவல் ஏற்பட்டது. இதன்போது பணியாளர்கள் எவருக்கும் அவ்வித காயங்களும் ஏற்படவில்லை. தேயிலை பொதிகள் கருகிய நிலையில் கண்டி மாநகர சபை தீயணைப்பு படையினர் தீப்பரவலை கட்டுப்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தனர். எனினும் தீப்பரவலுக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை. பாடசாலை ரீதியாக விளையாட்டுத்துறையை வலுவாக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார இராஜாங்க அமைச்சர் தெரிவித்துள்ளார். பாடசாலை மட்டத்தில் விளையாட்டுத்துறையை வலுவாக்க விசேட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக விளையாட்டுத்துறை மற்றும் இளைஞர் விவகார இராஜாங்க அமைச்சர் ரோஹன திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். ஜனாதிபதி வரவு செலவு திட்டத்தில் 1.5 பில்லியன் ரூபாய் பணத்தை பாடசாலை விளையாட்டுத்துறை முயற்சிக்காக ஒதுக்கியுள்ளார். பாடசாலை விளையாட்டுத்துறையுடன் இணைந்து நாம் அந்த நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றோம். அதனூடாக பாடசாலை மட்டத்தில் மாணவர்களை வலுவூட்ட முடியும் என நம்புகின்றோம். 6000 அதிக பாடசாலைகளை தெரிவு செய்து விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தை நாம் முன்னெடுத்து வருகின்றோம். பாடசாலையை விட்டு விலகியுள்ள மாணவர்களை எவ்வாறு இந்த விடயத்தில் இணைத்துக் கொள்வது என்ற விடயத்தை மேற்கொண்டுள்ளோம். இந்த விடயம் இளைஞர் யுவதிகளை தவறான வழிக்கு இட்டு செல்லாது, அவர்களை சர்வதேச விளையாட்டு வீர வீராங்கனைகளாக ஆக்க முடியும் என்ற எதிர்பார்ப்பும் எமக்கு உள்ளது. ஒன்று சுப பிரார்த்தனா கண்ணும் மேவினு டாபிக் யாகநாப வித்தியட்டு. சமூக வலைதளங்களில் காணொளி பகிரப்பட்டதை தொடர்ந்து அம்பலமான 4 வயது சிறுமி கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு ஜனாதிபதி கண்டனம் வெளியிட்டுள்ளார்.
தந்தை ஒருவரினால் 4 வயது சிறுமி கொடூரமாக தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே கண்டனம் வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தனது அதிகாரபூர்வ எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். 4 வயது சிறுமி மீதான கொடூர தாக்குதல் நாட்டையே உலுக்கியதாக ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த தாக்குதலை நடத்தியவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் அதேவேளை சிறுமியின் நலனுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு உதவிகள் வழங்கப்பட வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். சிறுவர்களின் நலன்களை உறுதி செய்வதற்கு அதிகுச்ச முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். நிலைபேறான அபிவிருத்தி இலக்கு குறித்த செயலமர்வு நடத்தப்பட்டுள்ளது. நிலைபேறான அபிவிருத்தி இலக்குகள், முன்னேற்றம் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெளிவூட்டும் விசேட செயலமர்வு இலங்கையின் நிலைபேறான அபிவிருத்தி இலக்குகள், முன்னேற்றம் மற்றும் எதிர்கால நடவடிக்கைகள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெளிவூட்டும் விசேட செயலமர்வு இடம்பெற்றுள்ளது. பிரதேச சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ தலைமையில் அண்மையில் செயலமர்வு நடத்தப்பட்டுள்ளது. வாழ்வாதார அபிவிருத்தி சபையின் பணிப்பாளர் நாயகம் சட்டத்திரணி ஜாமீந்திரி சமரபாது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெளிவூட்டலை வழங்கினார். செயலமர்வை ஆரம்பித்து வைத்து உரையாற்றிய பிரதி சபாநாயகர் அஜித் ராஜபக்ஷ நாட்டில் அபிவிருத்தி திட்டங்களை முன்னெடுக்கும் போது அவற்றுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் ஒரு சில அரசியல் பிரச்சாரங்களின் காரணமாக ஒட்டுமொத்த அபிவிருத்தியும் பாதிக்கப்படும் நிலைமை ஏற்படலாம். எனவே சரியான முகாமைத்துவத்திற்கு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். பெரும்பாலான மக்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய வகையில் கொண்டுவரப்படும் அபிவிருத்தி திட்டங்களில் காணப்படும் சிறிய குறைபாடுகள் பெரிதுபடுத்தப்படும் போது அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை மக்களை அனுபவிக்க வேண்டி ஏற்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உமாவோயா மற்றும் கொழும்பு துறைமுக நகர திட்டம் போன்றவை தொடர்பில் பரப்பப்பட்ட தவறான கருத்துக்களால் பாதகமான சூழ்நிலைகள் ஏற்பட்டமையை பிரதி சபாநாயகர் சுட்டிக்காட்டினார். 2030 நிலைபேறான அபிவிருத்தி இலக்குகளை அடைவதில் காணப்படும் சவால்கள் மற்றும் அவற்றை அடைவதற்கு முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஜாமீந்திரி சமரபாது விரிவான விளக்கத்தை வழங்கினார். மட்டக்களப்பு புன்னைச்சோலை பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு அருகிலுள்ள வீட்டில் நேற்றிரவு திருடர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். மட்டக்களப்பு புன்னைச்சோலை பத்ரகாளியம்மன் ஆலய திருச்சடங்கு நடைபெற்று வரும் நிலையில் ஆலயத்திற்கு பின்புறமாக உள்ள வீட்டில் திருடர்கள் கைவரிசை காட்டியுள்ளனர். வீட்டில் இருந்தவர்கள் ஆலய சடங்கிற்காக சென்ற சமயம் இந்த துணிகர திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. வீட்டிலிருந்த 17,50,000 ரூபாய் பணமும் 4.5 பவுன் தங்கமும் கொள்ளையிடப்பட்டுள்ளதுடன் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவும் திருடப்பட்டுள்ளது. மோப்பநாயின் உதவியுடன் தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் மட்டக்களப்பு மாவட்ட குற்ற தடயவியல் போலீஸ் பொறுப்பதிகாரி ரவிச்சந்திரன் தலைமையிலான போலீஸ் குழுவினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். ஆலய சடங்கை பயன்படுத்தி இத்திருட்டு சம்பவம் இடம்பெற்றுள்ளமை அப்பகுதியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அம்பாந்தோட்டையில் மாணவனை கொலை செய்த குற்றச்சாட்டில் மற்றொரு மாணவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அம்பாந்தோட்டையில் 15 வயதான மாணவனை கொலை செய்த குற்றச்சாட்டில் 17 வயதான மாணவர் ஒருவர் எதிர்வரும் 20ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். குறித்த மாணவனை ஏனைய கைதிகளிடமிருந்து தனிமைப்படுத்தி அங்குணகுலபலச சிறைச்சாலையில் வைக்குமாறு அம்பாந்தோட்டை நீதவான் உத்தரவிட்டார். அம்பாந்தோட்டை சிப்பிக்குளம் பகுதியில் உள்ள பயிற்சி வகுப்பு ஒன்றுக்கு அருகில் 17 வயதான மாணவர் நடத்திய தாக்குதலில் 15 வயதான மாணவர் உயிரிழந்தார். இந்த கொலைகளுக்கு இரு மாணவர்களுக்கும் இடையில் ஏற்பட்ட தகராறே காரணம் என தெரிய வந்துள்ளது. உள்ளூர் உற்பத்திகளுக்கு வலுவூட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பனை, ஹித்தூள், தேங்காய் உள்ளிட்டவற்றை தேசிய உற்பத்திகளாக்கல் மற்றும் ஏற்றுமதி தடையை நீக்கல் தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு தேசிய பொருளாதார மற்றும் பௌதிக திட்டங்கள் பற்றிய துறைசார் மேற்பார்வை குழுவினால் உரிய அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. துறைசார் மேற்பார்வை குழு அண்மையில் நாடாளுமன்ற கட்டிடத் தொகுதியில் கூடிய போதே ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த பொருட்களை உரிய வகையில் உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யும் விடயத்தில் பல சிக்கல் நிலைகள் காணப்படுகின்றன. அந்த சிக்கல் நிலைகள் நிவர்த்தி செய்யப்படும் பட்சத்தில் பொருளாதார ரீதியில் பாரிய லாபம் உழைக்க முடியுமாக இருக்கும் என்பது தொடர்பில் அமைச்சினால் கடந்த குழு கூட்டத்தின் போது சுட்டிக்காட்டப்பட்டது. இந்நிலையில் குறித்த சிக்கல் நிலைகள் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக மதுவரி திணைக்களம், சுங்க திணைக்களம் உள்ளிட்ட சில திணைக்களத்தின் அதிகாரிகள் அழைக்கப்பட்டிருந்தனர். இதன்போது குறித்த உற்பத்திகளை மேற்கொள்ளல், விநியோகித்தல் மற்றும் ஏற்றுமதி செய்தல் உள்ளிட்ட செயற்பாடுகளில் காணப்படும் சிக்கல் நிலைகளை நிவர்த்தி செய்வதற்கு குறித்த திணைக்கள அதிகாரிகளின் இணக்கம் கிடைக்கப்பெற்றுள்ளது. ஆதிவாசிகளின் நலனில் அக்கறை செலுத்தப்படும் என அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டில் ஆதிவாசி மக்கள் எதிர்கொள்ளும் சவால்களிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் நோக்கில் புதிய சட்டமூலம் ஒன்றை கொண்டுவர நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நடவடிக்கை எடுத்துள்ளார்.
அமைச்சரின் ஆலோசனைக்கமைய இந்த விடயம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் இதுகுறித்து ஆராய்வதற்காக நாடாளுமன்ற கட்டடத் தொகுதியில் விசேட கூட்டம் இடம்பெற்றது. நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ, வன பாதுகாப்பு அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி, ஆதிவாசிகள் தலைவர் ஊர்வரிக்கே வன்னியலதா ஆகியோரின் முன்னிலையில் கலந்துரையாடல் இடம்பெற்றது. ஆதிவாசிகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளிலிருந்து அவர்களை பாதுகாக்கும் நோக்கில் குறித்த சட்ட மூலமானது அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் காடுகளில் கிடைக்கப்படும் மருத்துவ தாவரங்களை கொண்டு தயாரிக்கப்படும் மருந்து பொருட்களின் பாதுகாப்பு தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. மின்சார சட்டமூல வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாதவர்கள் மீது மக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரபா கணேசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் மின்சார சட்டமூலம் தொடர்பிலான வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாதவர்கள் மீது மக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஜனநாயக மக்கள் காங்கிரஸ் தலைவர் பிரபா கணேசன் தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். பாராளுமன்றத்திலே 103 ஆதரவாகவும் 52 எதிராகவும் வாக்களித்திருக்கிறார்கள். மக்களது வரிபணத்தில் மக்கள் பணத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் இல்லை. இது சரியான விடயமா? இந்த பாராளுமன்றத்தில் இல்லாத 70 பேர் மீது உண்மையிலே மக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கூறுகின்றோம். என்றால் மக்கள் வரிபணத்தில் தான் இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இன்று ஜனாதிபதியிடம் வாகனத்துக்கான பெர்மிட்டை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வரப்பிரசாதங்களை அதிகரிக்குமாறு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்படி வரப்பிரசாதங்களை பெற்றுக்கொண்டு பாராளுமன்றத்திற்கு வராமல் இருக்கும் இவர்களுக்கு மக்கள் சரியான தண்டனை வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். என்றால் எல்லோருக்கும் இந்த நாட்டில் இருக்க அனைத்து மக்களுக்கும் பாராளுமன்றத்தில் செல்ல முடியாது. ஆகவேதான் 225 பேரை நாங்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புகின்றோம். இந்த 225 பேர் இந்த சட்டமூலம் வரும் பொழுது அங்கே 70 பேர் இல்லை. அப்படியான இந்த பாராளுமன்றத்துக்கு இவர்கள் ஏன் சென்றார்கள் என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். ரயில்வே லோகோமோட்டிவ் பொறியியலாளர்கள் சங்க சாரதிகள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ரயில்வே லோகோமோட்டிவ் பொறியியலாளர்கள் சங்க சாரதிகள் நேற்று நள்ளிரவு முதல் பணிப்புறக்கணிப்பு நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளனர். இரண்டாம் தர பதவி உயர்வு, சம்பள பிரச்சனைகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை அடிப்படையாக கொண்டு குறித்த பணிப்புறக்கணிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக லோகோமோட்டிவ் பொறியியலாளர்கள் சங்க சாரதிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் கோட்டை ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் 8 ரயில் சேவைகள் இன்று ரத்து செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.